கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றும் கூட ஆண்டவருடைய செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்று ஆண்டவருடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து போவதற்கு முன்பு வேதாகமத்திலிருந்து நாம் ஒரு பகுதியை நாம் படிக்கலாம். யோவான் 9:1 முதல் 12 முடிய, யோவான் 9:1 முதல் 12 வரை நான் வாசிக்கிறேன். அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம், இவன் செய்த பாவமோ இவளை பெற்றவர்கள் செய்த பாவமோ என்று கேட்டார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பகற்காலம் இருக்கு மட்டும் நான் என்னை அனுப்பினவருடைய கிரியைகளை செய்ய வேண்டும். ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்றார். இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரினால் சேருண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். அப்பொழுது அயலகத்தாரும் அவன் குருடனாய் இருக்கையில் அவனை கண்டிருந்தவர்களும், இவன் உட்கார்ந்து பிச்சை கேட்டு கொண்டிருந்தவன் அல்லவா என்றார்கள். சிலர் அவன்தான் என்றார்கள். வேறு சிலர் அவனுடைய சாயலாய் இருக்கிறான் என்றார்கள். அவனோ, நான் தான் அவன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, உன் கண்கள் எப்படி திறக்கப்பட்டது என்றார்கள். அவன் பிரதியுத்தரமாக, இயேசு என்னப்பட்ட ஒருவர் சேர் உண்டாக்கி என் கண்களின் மேல் பூசி, நீ போய் சீலவாம் குளத்திலே கழுவு என்றார். அப்படியே நான் போய் கழுவி பார்வையடைந்தேன் என்றான். அப்பொழுது அவர்கள், அவர் எங்கே என்றார்கள். அவன், எனக்கு தெரியாது என்றான். கிறிஸ்துவுக்கள் அருமையானவர்களே, நாம் இன்றைக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 9:1-12 வரை நாம் படித்தோம். கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே, நம்முடைய வித்தியாசம் நம்முடைய இருதயம் தேவனுடைய இருதயத்தை விற்று வித்தியாசமாக இருக்கும் பொழுது நாம் நம்முடைய இருதயத்தை அந்த வித்தியாசத்தை தூக்கி எறிந்துவிட்டு தேவனுடைய இருதயத்தோடு நம்முடைய இருதயத்தை ஒன்றாக்கும் பொழுது நம்முடைய இருதயத்திற்குள்ளே தேவன் வர முடியும். அவர் தேவன் அவருடைய ஆவியினாலே நம்முடைய இருதயத்தை அவர் நிரப்ப முடியும். அப்பொழுது நாம் தேவனால் வழிநடத்தப்பட முடியும். மனிதர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது அவர்கள் தங்களுக்கு பிள்ளைகளை பெற்றுக்கொள்கிறார்கள். அந்த பிள்ளைகள் பெற்றோருடைய சாயலில் இருப்பதை நாம் காண்கிறோம். காரணம் என்ன? இந்த தாயும் தகப்பனும் உடைய அந்த தகப்பனுடைய இரத்தத்தினாலே அந்த மகன் பிறக்கிறபடியினாலே அவன் தகப்பனுடைய சாயலை கொண்டிருக்கிறான். அவர்கள் இரத்தத்தினாலே தங்களுக்குள்ளே அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார். இரத்த சம்பந்தம் உடைய உறவு உள்ளவர்களாக அவர் இருக்கிறபடியினாலே அந்த பிறக்கின்ற மகன் அப்பாவின் சாயலை அப்படியே கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களை, இப்படியே நாம் நம்முடைய ஆவிக்குரிய காரியத்திலே நம்முடைய இருதயத்திலே நாம் முதலாவதாக வேதத்தை வாசிக்கும் போது, கிறிஸ்துவை நாம் பார்க்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளுக்கு பின்னால் இருக்கிற கிறிஸ்துவின் இருதயத்தை பற்றி நாம் புரிந்து கொள்ளும் பொழுது ஒன்று நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள முடியும். நம்முடைய இருதயம் தேவனுடைய இருதயத்தை விட வித்தியாசமாக இருப்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, அப்படி வித்தியாசமாக இருக்கும்போது நாம் எதை நம்ப வேண்டும்? நம்முடைய இருதயத்தை நம்ப வேண்டுமா, இல்லை என்றால் தேவனுடைய இருதயத்தை நாம் நம்ப வேண்டுமா, நம்முடைய எண்ணங்களை நாம் நம்ப வேண்டுமா, இல்லை தேவனுடைய வார்த்தைகளை நாம் விசுவாசிக்க வேண்டுமா
என்பதை குறித்து நாம் எடுக்கின்ற முடிவிலே நம்முடைய வாழ்க்கை மாறுவது இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இருதயம் வித்தியாசமாக இருக்கிற நேரத்தில் நாம் தேவனுடைய வசனத்தை தேர்ந்தெடுக்கும் பொழுது அந்த தேவனுடைய வசனம் நம்மை அவரோடு கூட, அவருடைய இருதயத்தோடு கூட ஒன்றாக்கும் பொழுது நம்முடைய வாழ்விலே நாம் சமாதானம், பாவ மன்னிப்பு, இரட்சிப்பு, இந்த எல்லா காரியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக நாம் இருக்கிறோம். ஸோ எனவே ஆண்டவருடைய இருதயத்தோடு ஒன்றான மனிதன் அவன் ஒரு புது சிருஷ்டியாக இருக்கிறான், அவன் ஒரு புது மனிதனாக இருக்கிறான், அவனுடைய வாழ்க்கை மாறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, 2 கொரிந்தியர் 5:17 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆம் அன்பானவர்களே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவுக்குள் இருப்பது என்றால் அவருடைய இருதயத்தை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வது, அவருடைய வசனத்தை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்வது. நம்முடைய எண்ணங்கள் எந்த அளவுக்கு வித்தியாசமாக இருந்தாலும் சரி, நம்முடைய எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு எதிராக இருந்தாலும் சரி, அதையெல்லாம் நாம் மறுதளித்துவிட்டு தேவனுடைய வசனத்தை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் தேவனுக்குரிய, தேவன் நமக்காக வைத்திருக்கிற எல்லா காரியங்களும் நமக்கு சொந்தமானவைகளாய் மாறிக்கொள்வதை பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழைய வகைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எனவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வேதாகமத்திலே அவர் சொல்லும் பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10:16 அவர் இவ்வண்ணமாக சொல்லுகிறார், நான் என்னுடைய பிரமாணத்தை அவர்களுடைய உள்ளத்திலே எழுதி அவர்களுடைய இருதயத்திலே உள்ளத்திலே வைத்து அவர்களுடைய இருதயத்திலே நான் எழுதுவேன் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய இருதயத்திலே நாம் தேவனுடைய பிரமாணத்தை கடைபிடிக்க முடியாத மக்களாக இருக்கிறோம். தேவனுடைய பிரமாணம் கொடுக்கப்பட்டதின் நோக்கமே நாம் அவருடைய பிரமாணங்களை கடைபிடிக்க முடியாது, அந்த பிரமாணங்கள் மூலமாக நம்ம கடைபிடித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, அந்த பிரமாணத்தை கடைபிடித்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை தேவனுக்கு விரோதமான வாழ்க்கை, அந்த வாழ்க்கை சாபத்தை மாத்திரமே கொண்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே எந்த மனுஷனும் தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவது இல்லையே என்று வேதம் மிக மிக தெளிவாக நமக்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அப்படி என்றால் கிறிஸ்து நம்முடைய இருதயத்திலே அவருடைய பிரமாணத்தை வைத்து நம்முடைய எண்ணத்திலே அதை எழுதுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 10:16, அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோடே பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதிலே எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் இதை செய்யக்கூடிய காரியம், இதை கிறிஸ்து மூலமாக தேவன் நமக்கு செய்திருக்கிறது. அப்பொழுது நாம் அதை பின்பற்ற முடியும். அந்த தேவனுடைய வார்த்தை, அந்த அவரால் எழுதப்பட்ட அந்த அன்பின் பிரமாணம் நம்மை வழிநடத்துகிற ஒரு காரியமாக இருக்கும். இங்கே பிரமாணத்தை குறித்து நாம் பேசும் பொழுது உலகத்திலே இந்த உலக பிரகாரமான பிரமாணங்கள் நிறைய உண்டு, விதிகள் உண்டு. நாம் எவ்வளவாக ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு விதி இருக்கிறது, நாம் எப்படி சமைக்க வேண்டும் என்பதற்கு ஒரு விதி இருக்கிறது, நாம் எப்படி பேச வேண்டும் என்பதற்கு ஒரு விதி இருக்கிறது, நாம் எவ்வளவாக காரியங்களை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொன்றுக்குமாக ஒரு விதி இருக்கிறது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்துக்குள்ளே வருவதற்கான விதி என்ன என்று பார்க்கும் பொழுது இங்கே சொல்லப்பட்ட பிரகாரம் அவருடைய பிரமாணங்களை அவர் நம்முடைய இருதயத்தில் வைத்து நம்முடைய மனதிலே எழுதுவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, அப்படி செய்யும் பொழுது அந்த இருதயத்தோடு நம்முடைய இருதயம் ஒன்றாகும் பொழுது நம்முடைய இருதயம் ஒரு புதிய இருதயமாக மாறுகிறது. நம்முடைய இருதயம் புதிய இருதயமாக மாறும் பொழுது நம்முடைய செயல்கள் புதிய செயல்களாக மாறுகிறது. நம்மை சுற்றி இருக்கிற உலகம் புதுமையான உலகமாக மாறுகிறது. நாமும் ஒரு புது மனுஷனாக மாறுகிறோம். பிரியமானவர்களே, அவருடைய இருதய அவருடைய பிரமாணங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்து அதை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ளும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது நாம் நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். பாவ மன்னிப்பை பெற்ற ஒரு மனிதன் அவன் ஒரு நீதிமானாக தன்னுடைய வாழ்க்கையை
இங்கே தொடங்குகிறான். கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் இருக்கிற அந்த வாழ்க்கை மிக மிக வித்தியாசமாக இருக்கிறது. அந்த உலகம் மிகவும் வித்தியாசமான ஒரு உலகமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது எனக்கு அன்பானவர்களே. எனவே இந்த ஆண்டவருடைய வசனம் நம்மை எப்படி வழிநடத்துகிறது? இன்றைக்கு நாம் படித்த இந்த பகுதியிலே சீலவாம் குளத்திலே போய் கழுவும்படியாக அனுப்பப்பட்ட ஒரு பிறவி குருடனை பார்த்து நாம் இங்கே பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த பிறவி குருடன் பிறந்த பொழுது இவனை சுற்றியிருக்கிற மக்கள் அங்கே ஒரு அவர்களுக்குள்ளே ஒரு தர்க்கம் உண்டாகிறது. இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா இல்லை இவர்கள் பெற்றோர்கள் செய்த பாவமா என்று ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். ஏன் இவன் குருடனாய் பிறந்தது, இவன் எப்படி பாவம் செய்திருக்க முடியும்? தாயின் கற்பத்திலேயே இவன் குருடனாக பிறந்து விட்டானே, இவன் எப்படி பாவம் செய்திருக்க முடியும்? இவன் குருடனாய் பிறந்ததற்கு காரணம் இவனுடைய தாய் தகப்பன்தார் என்று ஒரு சாரார் சொல்லுகின்ற வேளையிலே இன்னொருவர் இப்படி சொல்லுகிறார்கள். எப்படி நாம் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இரு சாரார் வேறு வேறு விதமான காரியங்களை குறித்து அவர்கள் சொல்லும் பொழுது இந்த விஷயத்தை அவர்களுக்குள்ளே புரிந்து கொள்ள முடியவில்லை. இவன் செய்த பாவமா இல்லை இவன் பெற்றோர்கள் செய்த பாவமா? அப்பொழுது அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் நேரடியாக அவர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே இவன் செய்த இந்த குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா இல்லை இவர்கள் பெற்றோர்கள் செய்த பாவமா என்று சொல்லும்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இவன் செய்த பாவமும் அல்ல இவர்கள் பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய மகிமை இவன் மேல் வெளிப்படும் பொருட்டே இவன் இப்படி பிறந்தான் என்று அவர் ஒரு வித்தியாசமான ஒரு பதிலை அங்கே கொடுக்கிறார், ஒரு ஞானமான ஒரு பதிலை அங்கே கொடுக்கிறார். அப்பொழுது அந்த பிறவிக்குருடனுடைய மனதிலே எவ்வளவு ஒரு சமாதானம் சந்தோஷம் வந்திருக்கும். பிரியமானவர்களே, தேவனுடைய மகிமையை வெளிப்பட வேண்டும் என்றால் அதை யார் வெளிப்படுத்த வேண்டும்? தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். ஸோ அந்த குருடனுடைய இருதயத்திலே அவன் எந்த அளவுக்கு அந்த நேரத்திலே அந்த வார்த்தை கேட்கும் பொழுது அவன் சந்தோஷமாக இருந்திருப்பான் என்று நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொருட்டு இவன் பிறந்தான் என்று சொன்னது மாத்திரமல்ல, அதற்கு அப்புறமாக அவர் என்ன சொல்லுகிறார், நீ போய் சீலவாம் குளத்திலே உன் கண்களை கழுவு என்று சொல்லுகிறார். கழுவி நீ பார்வை அடைவாயாக என்று சொல்லுகிறார். இந்த மனிதன் இதுவரை எவ்வளவு இந்த மனிதன் இதுவரை அவன் கண் தெரியாத ஒரு மனிதனாக இருந்தான். அவனுக்கு பகல் என்றால் தெரியாது, இரவென்றால் தெரியாது, சூரியன் எப்படி இருக்கும் என்று தெரியாது, சந்திரன் எப்படி இருக்கும் என்று தெரியாது, இந்த பூக்கள் எப்படி இருக்கும் என்று தெரியாது, வண்ணங்கள் எப்படி இருக்கும் என்று தெரியாது. இப்படியாக இந்த மனுஷன் எதுவுமே தெரியாத ஒரு வேளையிலே இவனுக்கு எப்படி இவன் அந்த சீலவாம் குளத்திற்கு செல்வான்? சீலவாம் குளம் எங்கு இருக்கிறது என்று கூட அவனுக்கு தெரியாது. எப்படியோ அவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து அந்த வார்த்தையின் மூலமாக அவன் வழிநடத்தப்பட்டான். போகிற வழியிலே இவனுக்கு வேற எந்த ஒரு வழியுமே இல்லை. அவன் யாரிடமாக கேட்டுக்கொண்டே போக வேண்டும், சீலவா குளம் எங்கு இருக்கிறது, இன்னும் எவ்வளவு தூரம் நான் போக வேண்டும், கொஞ்சம் சொல்கிறீர்களா? சிலர் அவனுக்கு நல்லவர்கள், சிலர் சரியான வழியை காட்டுவார்கள், இன்னும் சிலர் அவனுக்கு தவறான வழியை காட்டலாம். ஆனாலும் இந்த மனிதன் அதை கேட்டுக்கொள்ளத்தான் வேண்டும். அவனால் எதுவுமே செய்ய முடியாது. காரணம், அவன் பிறவிக்குருடனாக இருக்கிறான். அவனுக்கு இந்த வழி தெரியாது, எப்படி போக வேண்டும் என்று தெரியாது. அவன் கீழே விழுந்திருக்கலாம், மறுபடி எழுந்திருக்கலாம், அவன் தடுக்கி விழுந்திருக்கலாம், பல விதமான காரியங்கள் அவனுக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் பிரியமானவர்கள், அவனுடைய இருதயத்திலே அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். கிறிஸ்து இயேசு எனக்கு சொன்னபடி நான் சீலவாம் குளத்திலே போய் கழுவி என் பாவங்களர் என் பார்வை அடையும்படியாக நான் பார்வையை பெற்றுக்கொள்வேன், என் பார்வையிலே நான் திரும்பவும் பெற்றுக்கொள்வேன் என்கிற அந்த ஒரு நிச்சயத்தை அவன் தன்னுடைய இருதயத்துக்குள்ளே அவன் ஏற்படுத்தி கொண்டான் என்று பார்க்கிறோம். எனவே அவனுக்கு வழி தெரியாது. ஆனால் யார் அவனை வழி நடத்தினது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனுக்கு சொன்ன அந்த வார்த்தை, நீ சீலவாம் குளத்திலே போய் உன் கண்களை கழுவு என்று சொன்னார். பிரியமானவர்களே, எந்த அளவுக்கு அவன் சிரமப்பட்டிருந்திருப்பான்! இப்பொழுது கொஞ்சமாவது பார்வை தெரிகிற ஒரு மனுஷனுக்கு நாம் சொன்னால் கூட அவன் என்னால் முடியாது, என்னால் போக முடியாது என்று சொல்லியிருப்பான் அல்லவா? ஆனால் இந்த பிறவி குருடனுக்கு வேறு வழியே இல்லை. அவன் ஆண்டவுடைய வார்த்தையை கேட்டே ஆக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தான். என்றால் அவனுக்கு பார்வை அடைய வேண்டும். இதுவரை அவன் தன்னுடைய சொந்த எண்ணங்களால் வழிநடத்தப்பட்டான். இதுவரை அவனுடைய சொந்த உலகத்திற்குள்ளே வாழ்ந்தான். இதுவரை அவன் ஒரு இருளான வாழ்க்கைக்குள்ளே இருந்தான். ஆனால் இன்றைக்கு அவனுக்குள்ளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை வந்திருக்கும் பொழுது அவன் அந்த வார்த்தையை அந்த வெளிச்சத்தை அவன் இருதயத்துக்குள்ளே பிரவேசித்த பொழுது அந்த வெளிச்சமே அந்த வார்த்தையை அவனை
சீலவாம் குளத்தை நோக்கி வழி நடத்தி சென்றது என்று நாம் பார்க்கிறோம். கண்மானவர்களே, இந்த மனிதன் சீலவாம் குளத்தை நோக்கி போகின்ற வேளையிலே கிட்டத்தட்ட அவன் நெருங்கி அந்த சீலவாம் குளத்தை அவன் நெருங்கி இருந்திருக்கலாம். அந்த நேரத்தில் அவன் கேட்டிருக்கலாம், இந்த குளம் இன்னும் எவ்வளோ தூரம் போக வேண்டும்? இன்னொன்று, இதோ நீங்கள் வந்துவிட்டீர்கள், பக்கத்திலே வந்துவிட்டீர்கள். ஓகே, இந்த எந்த இடத்துல இங்கே படிகள் இருக்கிறது என்று சொல்லி அவன் கேட்டிருந்திருக்கலாம். அவன் கைகளால் அப்படி தடவி அந்த படிகளை கண்டுபிடித்து அந்த படிகளிலே இறங்கி அவன் மெல்ல மெல்ல எப்படியோ தன் இரண்டு கைகளையும் அந்த தண்ணீரண்டை கொண்டு போய் அந்த தண்ணீரை எடுத்து தன்னுடைய முகத்திலே அவன் கழுவி இருந்திருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, இந்த மனிதன் எப்படியோ எல்லோரிடம் கேட்டு அவன் சீலவாம் குளத்தை அடைந்து விட்டான். முதல் முறையாக அவன் அந்த தண்ணீரிலே தன் கரங்களை வைத்து எடுத்து தன்னுடைய முகத்தை கழுவும் பொழுது அவன் மெல்ல மெல்ல அவன் பார்வையடைந்தவனாய் அங்கே இருந்தான் என்று பார்க்கிறோம். ஹலேலூயா! அவன் முதல் முதலாக தன்னுடைய சாயலை அந்த தண்ணீரிலே அவன் பார்க்கிறான், தன்னுடைய முகத்தை அந்த தண்ணீரிலே பார்க்கிறான். அது மாத்திரமல்ல, அது முதற்கொண்டு அவன் இந்த உலகத்திலே இதுவரைக்கும் பார்க்காத இந்த சூரியன் எப்படி இருக்கிறது, இந்த சந்திரன் எப்படி இருக்கிறது, பூக்கள் எப்படி இருக்கிறது, தன்னுடைய முகம் எப்படி இருக்கிறது, தன்னுடைய அங்க அவயவங்கள் எப்படி இருக்கிறது என்று மாத்திரமல்ல, அவன் தன் வீட்டுக்கு ஓடோடி வந்து தன்னுடைய தாயாருடைய முகத்தையும் அவன் கண்டு மகிழ்ந்திருப்பான் என்று பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த பிறவி குருடன் எத்தனையோ வருடங்களாக தன்னால் இந்த பிறவி குருடிலிருந்து விடுபட முடியாத ஒரு மனிதனாக அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனுக்குள் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை தனக்கு பார்வை கிடைக்கும் என்று. பிரியமானவர்களே, அவனுமே நாமும் கூட பிறக்கும் பொழுது பாவியாக பிறந்து அந்த பாவ இருளிலே நாம் சத்தியம் தெரியாதபடி உண்மை தெரியாதபடி நாம் பாவிகளாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் அல்லவா? எப்படி இந்த பிறவி குருடன் ஒரு பிறவி பாவிக்கு ஒப்பாய் இருக்கிறான்? எனக்கு அன்பானவர்களே, பிறவி குருடனும் பிறவி பாவியும் ஒன்றுதான். அவன் சரீரத்திலே கண்கள் குருடானவனாக இருக்கிறான், நாம் ஆத்மாவிலே நம்முடைய ஆவியிலே நாம் குருடானவர்களாக இருந்தோம். தாவீது ராஜா சொல்லுவது போல, என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள். எப்படி இந்த பிறவி குருடன் மாம்ச குருட்டாட்டத்தில் இவன் பிரசவிக்கப்பட்டானோ, அப்படியே தாவீது ராஜா சொல்லும் பொழுது என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள் என்று சொல்லுகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த மனிதன் எவ்வளவோ பிரயாசப்பட்டாலும் சரி, இவன் தன்னுடைய பிறவி குருடை இவனால் என்ன செய்திருக்க முடியாது, நீக்கி இருக்க முடியாது. இவனுடைய எந்த முயற்சியும், இவனுடைய ஜபமோ, இவனுடைய வேத வாசிப்போ, இவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இவன் நன்றாக நான் செய்ய வேண்டும் என்று பிரயாசப்படுவதோ, எதுவுமே இவனை பிறவி குருடிலிருந்து விடுவித்திருக்க முடியாது. என் கண்மானவர்களே, அப்படியேதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் பாவியாய் பிறந்த நாம் பாவியாகவே வாழ்ந்து பாவியாகவே மரித்து போனோம் என்றால் நாம் நரகத்திற்குத்தான் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட பிறவி பாவியாகிய நம்மையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவன்னமாக இந்த பிறவி குருடனை அவர் சீலவாம் குளத்துக்கு நேராக தேவனுடைய வார்த்தையினாலே வழி நடத்தினாரோ, அப்படியே நம்மையும் தேவனுடைய வார்த்தையின் மூலமாக, தேவனுடைய சுவிசேஷத்தின் மூலமாக தேவன் நம்மை வழிநடத்தினபடியாக ஒரு நாள் நாம் நம்மளுடைய உண்மையான அந்த குருட்டாட்டத்தை பார்க்க முடிந்தது, உண்மையான அந்த ஆன்மீக குருட்டாட்டத்தை நம்மால் கண்டுபிடிக்க முடிந்தது. ஆம், நான் பிறக்கும் பொழுது பாவியாக பிறந்த மனிதன், நான் ஒருபோதும் பார்வையடைய முடியாதபடி போல நம்முடைய பாவியாக பிறந்த மாம்சத்திலே குருடனாக பிறந்தவன் ஒருபோதும் தன்னை அந்த குருட்டாட்டத்திலிருந்து அவன் தனக்குத்தானே மீட்டு கொள்ள முடியாதது போல, இந்த பாவத்தில் பிறந்த நாம் நம்முடைய பாவத்திற்காக நாம் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருந்தோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை எல்லா கிரமத்திலிருந்து மீட்டுக்கொண்டு நம்மை அவர் சிலுவையிலே மறித்து அவர் அடக்கமண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததினாலே, அவருடைய இரத்தத்தினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா! ஆண்டவர் இவ்வனமாக நம்மீது கிருபை பாராட்டியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, எப்படி ஒரு தாயும் தகப்பனுக்கும் பிறந்த குழந்தை அந்த தகப்பனின் சாயல் இந்த இரத்த உறவு மூலம் கொண்டிருக்கிறதோ, அதே போல் தேவனுடைய அந்த இரத்தத்திற்கு நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஆனால் தேவனுடைய இருதயத்தோடு நம்முடைய இருதயம் ஒன்றாகும் பொழுது, அவருடைய ஆவியோடு நம்முடைய இருதயம் ஒன்றாகும் பொழுது, அவருடைய வார்த்தையோடு நாம் நம்மை இணைக்கும் பொழுது, அந்த நேரத்திலே அவருக்கும் நமக்கும் உள்ள உறவு புதுப்பிக்கப்படுகிறது. அப்பொழுது அவருடைய கிருபையும் இரக்கமும் நம்மேல் வருவதனால் நாம் எபேசியர் 2:8 சொல்லப்படுவது போல கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, குருடர்கள் தங்களுடைய
குருட்டாட்டத்தினால அவர்கள் உண்மையான ஒரு வாழ்க்கையை கண்டுபிடிக்க முடியாது. ஒரு கதை உண்டு, ஒரு 4 குருடர்கள் ஒரு யானையை பார்க்கும்படியாக போனார்கள். அவர்கள் அந்த யானை எப்படி இருக்கும் என்று சொல்லி அவர்கள் தடவி பார்த்து சொல்லும் பொழுது ஒவ்வொருவரும் அவர்கள் எந்த பகுதியை, யானையின் எந்த பகுதியை தடவி பார்த்தார்களோ அவர்கள் அப்படியே சொன்னார்கள், யானை என்றால் இப்படித்தான் இருக்கும் என்று. ஒரு யானையின் காதை தடவி பார்த்து ஒரு மனிதன் சொன்னான், யானையின் காது, யானை இந்த மாதிரி ஒரு காது போல இருக்கிறது என்று ஒருத்தன் சொல்லுகிறான். யானையின் வாளை பிடித்த ஒரு குருடன் என்ன சொல்லுகிறான், யானை இப்படித்தான் ஒரு கயிறு போல இருக்கும் என்று சொல்லுகிறான். யானையுடைய தும்பிக்கையை பிடித்த மனிதன், யானை இப்படித்தான் ஒரு பெரிய பாம்பு போல இருக்கும் என்று சொல்லுகிறான். இப்படியே யானையோட கால்களை பிடித்து கொண்ட மனிதன், யானை ஒரு தூண் போல இருக்கிறது என்று சொல்லுகிறான். இப்படி அவர்கள் அந்த யானையோட உருவம் எப்படி இருக்கும் என்பதை அவர்களால் சரியாக பார்க்க முடியாதபடியினாலே அவர்கள் அதை தவறாகவே சித்தரித்தார்கள். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அப்படித்தான் பிரியமானவர்களே, எந்த ஒரு காரியத்தையும் நாம் சரியாக செய்கிறோம் என்று நினைக்கும் பொழுது அது ஆண்டவருடைய வார்த்தையின் அப்படி சித்தத்தின்படி இல்லாவிட்டால், அவருடைய வார்த்தையின்படி இல்லாவிட்டால், அவருடைய நோக்கத்தின்படி அது இல்லாவிட்டால், அது நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு தவறாகவே கடைசி வரை புரிந்து கொண்ட ஒரு மனுஷர்களாக நாம் வாழ்ந்து முடித்திருப்போம். எனவே அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மனிதனை கண்களை சேரினால் பூசி, நீ சிலவாம் குளத்துக்கு போய் நீ கழுவி பார்வை அடைவாக என்று சொன்ன பொழுது அந்த மனிதன் ஆண்டவருக்கு நேராக நன்றியுள்ளவனாக இருந்தான். அவனுக்கு முன்னால் ஏகப்பட்ட சவால்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது. ஒருபோதும் அந்த சீலவாம் குளத்திற்கு போகின்ற பாதையில் அவன் நடந்ததில்லை. அவனுக்கு துணைக்கு யாரும் இல்லை. அவன் எப்படி ஒரு தண்ணீர் உள்ள குளத்திலே கண் தெரியாதவன் போய் அவன் தன்னுடைய கண்களை கழுவ முடியும்? ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அவனை வழிநடத்தினது. பிரியமானவர்களே, எப்படி நாம் ரட்சிக்கப்பட்ட பின்பு, நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பின்பு நாம் ஆண்டவருடைய வார்த்தையினாலே வழிநடத்தப்படுகிறோம். அதுவரை நாம் நம்முடைய எண்ணங்களால் வழிநடத்தப்பட்டோம். அதுவரை நம்முடைய சித்தமே நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் அதன் பின் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே வருவதனாலே, அவருடைய பிரமாணங்களும் அவருடைய அன்பும் நம்முடைய இருதயத்திலே வைக்கப்படுவதனாலே, அவர் அதை எழுதுவதனாலே அந்த வார்த்தை நம்மை வழிநடத்துகிறது. எனவே அப்பொழுது நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் அவருக்கு வித்தியாசமாக இருக்கும் பொழுது அதை மறுதளித்து தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அந்த ஆசீர்வாதத்தின் வழியிலே செல்ல முடியும். தேவன் அந்த வழியிலே நம்மை நடத்துவதிலே அவர் எப்பொழுதுமே பிரியமாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இறுதியாக நாம் பார்க்கும் பொழுது எப்படி ஆண்டவரிடத்திலிருந்து நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும்? அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம். பிரியமானவர்கள், நான் சொன்னது போல எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனவே தேவன் நம்முடைய இருதயத்திலே ஒரு புதிய பிரமாணத்தை வைக்கிறார், ஒரு புதிய விதிகளை அங்கே எழுதுகிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு விதி இருப்பது போல ஆண்டவருடைய பிரமாணங்களுக்கு ஒரு விதி இருக்கிறது. அது கிறிஸ்துவின் கிருபையின் பிரமாணம், கிறிஸ்துவின் அன்பின் பிரமாணம். அந்த அன்பின் பிரமாணத்தை நம்முடைய இருதயத்தில் எழுதும் பொழுது நம்முடைய இருதயம் கிறிஸ்துவின் அன்பால் நிரப்பப்பட்டு அந்த அன்பு நம்மை வழிநடத்துகிறது. அந்த அன்பு வழிநடத்தும் பொழுது அந்த வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் இருக்கிறது, அது ஒரு அழகான வாழ்க்கையாக மாறுகிறது என்பதை நம்மால் பார்க்க முடியும். இந்த மனிதன் எதுவுமே, அவனுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாது. இவனுடைய தாய் எவ்வளவாய் சந்தோஷப்பட்டிருப்பாள், ஐயோ யார் உன்னுடைய கண்களை திறந்தார், எப்படி பிறவைகளுடனே கண்கள் திறக்கப்படும். அவனுடைய அம்மாவுக்கு, தாயாருக்கு அதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி உண்டாயிற்று, அவளால் அதை நம்பவே முடியவில்லை. அப்பொழுதுதான் அவன் சொல்லுகிறான், இயேசு என்கிற பெயருடையவர் என்னுடைய கண்களை திறந்தார் என்று. உடனடியாக வேதபாரர்களும் பரிசேயர்களும் அவனை குற்றப்படுத்தும்படி அவனிடத்தில் வந்து அவன் இயேசுவுக்கு விரோதமாக பேசுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசு நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். தாவீது ராஜா சங்கீதத்தில் சொல்லுவது போல, தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி இந்த பிறவிக்குருடனாக அவன் பிறந்தாலும், அவனுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை என்றாலும், அவன் சீலவாம் குளத்துக்குள்ளே போவதற்கு பெரிய சவால்கள் இருந்தாலும்,
ஆனால் இவனுக்காக தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவன் பார்வை அடைந்தவனாய் திரும்பி வருவதற்கு அவர் உள்ள அத்தனை காரியங்களும் செய்து முடித்தார். அவன் அவருடைய வார்த்தையை மாத்திரம் நம்பினான். தன் இருதயத்திலே அவன் சொன்னான், நான் இன்றைக்கு கிறிஸ்து எனக்கு இயேசு சொன்ன பிரகாரமாக நான் சீலோவாம் குளத்திலே போய் என் கண்களை கழுவுவேன், நான் பார்வை அடைவேன் என்கிற விசுவாசம் அவனுக்கு வந்ததினாலே அவன் எப்படியோ தட்டு தடுமாறி பலரிடம் கேட்டு எப்படியோ அந்த குளத்துக்குள்ளே போய் இறுதியாக அந்த தண்ணீரை தன் கைகளாலே அள்ளி தன்னுடைய முகத்தை கழுவின பொழுதே அவனுடைய முகம் ஒரு முறை இரண்டு முறை மூன்று முறை அந்த சேரெல்லாம் நன்கு கழுவி அவன் சுத்தம் பண்ணின பொழுது அவனுடைய பார்வை தெரிந்தது. அவன் ஒரு புதிய உலகத்தை பார்த்தான். எனக்கு அன்பானவர்களே, அவன் இதுவரை ஒரு இருளின் உலகத்துக்குள்ளே இருந்தான், ஒரு நம்பிக்கையற்ற உலகத்துக்குள்ளே இருந்தான். அவனுக்கு இந்த உலகம் எப்படி இருக்கும் என்று தெரியாது, தான் எப்படி இருப்பேன் என்றும் அவனுக்கு தெரியாது, இயேசு எப்படி இருப்பார் என்றும் அவனுக்கு தெரியாது. எனக்கு அன்பானவர்களே, இப்பொழுதோ ஒரு புதிய உலகத்துக்குள் அவன் கடந்து வந்திருக்கிறான். இந்த புதிய உலகத்தை அவனுக்கு காட்டியவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்பொழுது அவன் வெளிச்சத்துக்குள்ளாக இருக்கிறான். நானே இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறேன் சொன்ன ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவனுடைய இருதயத்துக்குள் வந்துவிட்டபடியால் அந்த வெளிச்சமே அவனை அங்கே நடத்தி கொண்டு போயிற்று என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றும் கூட நாம் நம்முடைய முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது தேவனுடைய வார்த்தையை விசுவாசிப்பதனால் மாத்திரமே சாத்தியம், வேறு எதுனாலும் அது முடியாது. எப்படி இந்த பிறவிக்குடன் தன்னால் அத்தனை வருடங்கள் எதுவுமே செய்ய முடியாத ஒரு மனிதனாக வாழ்ந்து அவன் பார்வை அடையாதவனாக அவன் இருந்தானோ, அப்படியே நாமும் கூட பாவிகளாய் பிறந்த நாம் நம்முடைய பாவங்களுக்காக எதுவுமே செய்ய முடியாத ஒரு ஆவிக்குரிய குருடர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். பிரியமானவர்களே, தேவன் இரக்கமாய் கிருபையாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி இந்த குருடனை சந்தித்தது போல நம்மையும் ஒரு நாள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தினாலே சந்தித்தார். அந்த சுவிசேஷம் நம்முடைய இருதயத்துக்குள்ளே வந்த பொழுது பிரியமானவர்களே, அந்த சுவிசேஷம் என்ன சொல்லுகிறது? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஹல்லேலூயா! இதுதான் ஆண்டவர் நமக்கு செய்த சொல்லி முடியாத கிருபை, சொல்லி முடியாத ஈவு. சீலோவாம் குளத்திலே போய் நீ உன் பார்வை அடைவாயாக என்று ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, அப்படியே அவன் சென்ற பொழுது தேவனுடைய வார்த்தையை அவனுடைய இருதயம் என்ன சொல்லியிருந்தாலும், ஐயோ நான் குருடனாக இருக்கிறேன், நான் எப்படி போவேன், வழியிலே எனக்கு பாதை தெரியாதே, என்னை யார் வழி நடத்துவார், எவ்வளவு தூரம் இருக்கும், இவ்வளவு தூரம் நான் எப்படி போக முடியும் என்று அவன் தன்னுடைய மனதுக்குள்ளே சிந்தித்திருப்பான். ஆனால் அவனால் முன்னேறி சென்றிருக்க முடியாது. பிரியமானவர்களே, அந்த எண்ணங்கள் அவனை தடுத்திருக்கும் அல்லவா? ஆனால் அந்த எண்ணங்களை எல்லாம் அவன் ஒதுக்கி வைத்து விட்டு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை அவன் அப்படியே நம்பினான். அவன் கிறிஸ்து என்றால் யாரென்று கூட ஒரு தெரியாத ஒரு மனுஷனாக இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அவனுடைய மனதிலே எனக்கு பார்வை கொடுக்கும்படி இன்று வரை யாருமே ஒரு வார்த்தையை சொல்லவில்லை. ஆனால் இவர் முதன் முதலாக நீ சிலவாம் குளத்திலே போய் கழுவு, அப்படி நீ கழுவி பார்வை அடைவாயாக என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை, அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை அவன் நம்பினபடியினாலே அப்படியே சென்று அவன் பார்வை அடைந்தான் என்று பார்க்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் கூட தேவன் அவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவர் சுவிசேஷத்தை விசுவாசிக்கும் பொழுது அவர் நமக்கு ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்த நம்முடைய ஆவிக்குரிய குருட்டாட்டமா, நம்முடைய வாழ்க்கையிலே பொருளாதார பிரச்சனையா, வியாதியா, கொரோனாவினால் போராட்டமா, கொரோனா வியாதியை கண்டு நமக்கு பயமாக இருக்கிறதா, எல்லாவற்றிலிருந்தும் தேவன் நம்மை காப்பாற்ற விரும்புகிறார், நம்மை வழிநடத்த விரும்புகிறார், நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவனுடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்துக்குள்ளே வைத்து நாம் வாழும் பொழுது, அதை நம்பி அதன் பிரகாரமாக நாம் விசுவாசத்தினால் அதை பிடித்து கொள்ளும் பொழுது அந்த வசனமே எப்படி கிறிஸ்துவின் வார்த்தை இந்த மனிதனை சீலவாம் குளத்துக்கு நேராக வழி நடத்தினதோ, அப்படியே உங்களையும் என்னையும் நம்முடைய இந்த உலக வாழ்க்கையிலே
இறுதி வரை வழிநடத்துவதற்கு போதுமானதாக இருக்கிறது. அதுவே நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், அமைதியை கொண்டு வரும், சமாதானத்தை கொண்டு வரும். இங்கே நான் முடிக்கிறேன். அந்த ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் தக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் என்று நான் நம்புகிறேன், மகிழ்ச்சியை கொடுத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்த முறை தேவனுடைய வசனத்தின் மூலமாக உங்களை சந்திக்கும் வரை நான் விடைபெறுகிறேன். நன்றி. ஆமென்.